அணியினர் முறையிட்டதற்கு பிறகு ஆர்கே நகர் தேர்தலின் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரும் இரட்டை இலை சின்னத்தையும் நாங்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று அதை தடை விதித்தார்கள். அந்த தேர்தல் முடிந்த பிறகும் அந்த தடை தொடரும் என்று சொன்னார்கள். இதை கூட தெரியாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா என்று இருக்க வேண்டிய இடத்தில் தலைமை கழக இதுவே தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறுகின்ற செயல். இது ஒன்று போதும் அவர்கள் மீது யாராவது, நாங்கள் இல்ல, யாராவது அவர்கள் மீது தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தார், இதில் முதல்வர் முதல் இதில் கையெழுத்து போட்டிருக்கிற அமைச்சர்களாக இருக்கிற அத்தனை பேரும் பதவியிலிருந்து இறங்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆர்கே நகர் தேர்தலின் பொழுது இரட்டை இலை சின்னத்தின் பெயரை சொல்லி வாக்கு கேட்டதே தவறு என்று பலர் கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறார்கள். இது கூட தெரியவில்லை அவர்களுக்கு. இதை கூட தெரியாமல் அவசர கோலத்திலே பயத் நான் ஏற்கனவே சொல்லிட்டு வர்றேன், பல பயங்கள் இருந்துச்சு. இப்ப அடுத்த பயம், நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறேன். தொண்டர்கள் வீட்டில் நான் இருந்த பொழுதே தினமும் என்னை அடிக்கடி வந்து சந்தித்தது எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது மாவட்ட வாரியாகவும் நான் சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறேன். நான் அன்றே சொன்னேன், வருகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்காக கட்சியை பலப்படுத்த வேண்டும், தொண்டர்களை சந்தித்து ஊக்குவிக்க வேண்டும், பொதுமக்களையும் சந்தித்து பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன சுற்றுப்பயணம் என்று. ஆனால் இவர்கள் பயத்திலே இதுபோன்ற அறிக்கைகளை கொடுக்கிறார்கள். கட்சியின் சட்டத்திட்ட விதிகளை தவறாக அவர்கள் திரித்து, தெரிந்தும் தவறாக திரித்து கூறுகிறார்கள், இன்டர்பிரேஷன் தவறாக செய்கிறார்கள். ஆனால் ஒன்றை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், மாண்புமிகு பொதுச் செயலாளர் இதய தெய்வம் சின்னம்மா அவர்களை நியமனம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்தது சட்ட விதிக்கு உட்பட்டதுதான் என்று அவர்கள் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது பொதுச் செயலாளரால் நியமனம் செய்யப்பட்ட அனைத்து பதவிகளையும் செல்லுபடியாகும் என்பது எல்லோருக்கும் தெரியும். கழக பொருளாளராக இருக்கின்ற எனது அருமை சகோதரர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் இன்று வரை மாதம் மாதம் கட்சியின் பொருளாளராக ஊதியம் முதற்கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களுக்கும் அவர் செக்கிலே கையெழுத்திட்டு அவர் வங்கியிலிருந்து பணத்தை எடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்த இவர்கள் சொல்வது போல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நாங்கள் நீக்கியது செல்லுபடியாகின்ற காரணத்தினால்தான் மாண்புமிகு பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் நியமனம் செய்த பொருளாளராக இருக்கின்ற திரு சீனிவாசன் அவர்கள் பேங்க் அக்கவுண்ட்ஸை ஆபரேட் செய்ய முடிகிறது. அப்படி இருக்கையில் பொதுச் செயலாளர் அவர்கள் நியமனம் செய்திருக்கிற டிடிவி தினகரன் என்கின்ற நான் துணை பொதுச் செயலாளராக செயல்படுவதில் எந்தவித தடையும் இல்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரை யாரும் உபயோகிக்கக்கூடாது என்பதுதான் தேர்தல் ஆணையத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். நாங்கள் ஆர்கே நகர் தொகுதி தேர்தலின் பொழுதே நமது கட்சியின் சின்னத்தையும் பெயரையும் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று கூறி என்னிடம் உங்கள் கட்சியின் பெயரை நீங்கள் எவ்வாறு அழைக்க விரும்புகிறீர்கள் என்பதை கடிதம் மூலம் தெரிவிங்கள் என்று என்னிடம் கேட்டிருந்தார்கள். அதற்காக நான் அளித்த கடிதத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா என்கிற பெயரை நாங்கள் பயன்படுத்துகிறோம், அதுபோல தேர்தலிலே தொப்பி சின்னத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று நான் கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் தான், துணை பொதுச்சாளர் என்கிற முறையிலே நான் அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் தான் சின்னம் வழங்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சம்பந்தமான அந்த பிரச்சினை தீர்கின்ற வரையிலே தேர்தலிலே பொதுச் செயலாளர் தான் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள்தான் சின்னத்தை வழங்க வேண்டும். அவரது சார்பாக நான் தான் அந்த சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். அதுபோல எனது நியமனத்தை சட்ட விதிகள் சிலவற்றை சொல்லியிருக்கிறார்கள், அது முற்றிலும் தவறு.
ஒருவர் கட்சியின் உறுப்பினராக சேர்த்து பொதுச் செயலாளராக சேர்த்துக் கொள்ளப்பட்ட பிறகு நியமன பதவிகளை யாரை வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் நியமிக்கலாம். தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பதவிகள், குறிப்பாக பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகரச் செயலாளர் போன்ற 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கின்ற பதவிகளில்தான் 5 ஒருவர் உறுப்பினராகி 5 ஆண்டுகளுக்குள் நிற்க முடியாது என்பதுதான் சட்ட விதி. நியமன பதவிகள், துணை பொதுச் செயலாளர் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளை உள்ள அமைப்புச் செயலாளர் போன்ற, கழக பேரவைச் செயலாளர் போன்ற அனைத்து பதவிகளுமே நியமன பதவிகள். அதை பொதுச் செயலாளர் அறிவிக்கின்ற அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் கழக சட்டத்திட்ட விதிகளின் உட்பட்டுதான் பொதுச் செயலாளர் இதய தெய்வம் சின்னம்மா அவர்கள் என்னை எப்படி திண்டுக்கல் சீனிவாசனை பொருளாளராக அறிவித்தாரோ அதுபோல என்னை அறிவித்திருக்கிறார்கள். நம்ம நாஞ்சில் சம்பத், இன்னும் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் 2012 டிசம்பர் 4ஆம் தேதி அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை விளக்க அணிச் செயலாளர் பொறுப்பில் இருந்தவர் அம்மாவை சந்தித்து கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட பொழுது அன்றைக்கு அம்மா அவர்கள் அவரை கழகத்தின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பொறுப்பிலே நியமனம் செய்திருக்கிறார்கள். இதுபோன்ற நியமன பதவிகளுக்கு நியமிக்கின்ற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது. மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையிலே அன்றைக்கு இந்த பொதுக்குழு கூடி எடப்பாடி முதல் கொண்டு இதில் கையெழுத்திட்டிருக்கின்ற அனைவரும் கையெழுத்திட்டு அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். இன்றைக்கு அவர்கள் சார்பாக துணை பொதுச் செயலாளராக இருக்கிற நான் செயல்படுவதற்கு எல்லா அதிகாரத்தையும் கட்சியின் சட்டத்திட்டங்கள் வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நான் பதவிகளையும் வழங்கி வருகிறேன். பொதுச் செயலாளருக்கும் அவரை சார்பாக செயல்படுகின்ற துணை பொதுச் செயலாளருக்கும் கட்சியில் சரியாக செயல்படாதவர்களுக்கு மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்ட விதியின்படி இருக்கிறது. புதிய பொறுப்பாளர்களை நியமிக்கின்ற அதிகாரமும் பொதுச் செயலாளரின் சார்பாக துணை பொதுச் செயலாளர் நியமனம் செய்வதற்கு அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் புதிதாக கழக வளர்ச்சிக்காக கழகத்திலே இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகளை, முன்னாள் நிர்வாகிகளாக இருந்தவர்களை ஊக்குவிக்கின்ற வேண்டும் என்கிற காரணத்துக்காக பல்வேறு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டார்கள். ஓபிஎஸ் இபிஎஸ் சார் இல்லாம கிடையாது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மா அணி என்று பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தலைமையில் என்ற அணி, திரு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் உள்ள புரட்சி தலைவி அம்மா அணி என்கிறதா இருக்கிறது. இது நீங்களாக பத்திரிகைகளில் இபிஎஸ் ஓபிஎஸ் இல்ல ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி எல்லாம் நீங்க உங்க வசதிக்காக போட்டுக்கிறீங்க. இது வந்து அம்மா அணி தான், இது அனைத்தின் அலைவர் விலக்கி இருக்காரா விலக்கி எங்க இல்ல எங்க விலக்கி இருக்காரு அவர் என்ன விலக்கி இருக்காரு பேசும்போது தற்போது வந்து இந்த கூட்டம் முடிந்திருக்கிறது. இனிமேல் அதிமுகவிற்கு அவைத்தலைவர் மதுசூதனன் பொருளாளர் வலியுறுத்தணும் அப்படின்னு ஒரு கருத்து வலியுறுத்திருக்காரு. அது வந்து அவர் அவருடைய கருத்தை வலியுறுத்திருக்கிறாரு. கட்சியின் சட்டத்திட்ட விதிப்படி அது முதல்வராக இருந்தாலும் கட்சியின் சட்டத்திட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் அம்மா அவர்களின் மரணத்திற்கு பிறகு சின்னம்மா அவர்களை கழகத்தின் பொதுச் செயலாளராக நியமனம் செய்தார்கள். கட்சி எங்க கட்டுப்பாட்டில் இல்லை. யாரோ சில பதவியில் உள்ள சிலர் வந்து இன்றைக்கு தங்கள் பதவிகளை காத்துக்கொள்ளவும் வேறு சில பயங்களின் காரணமாகவும் இன்றைக்கு ஒரு 10 பேர் 20 பேர் ஏன் ஒரு 100 பேர் சேர்ந்து
கழகத்தின் பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் ஒதுக்கி வைக்கிறேன் என்றால் கட்சி அவர்கள் எங்களது கட்டுப்பாட்டில் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயம் எல்லா நடவடிக்கைகளும் தொடரும். அதாவது நீங்க என்ன மடக்கிறத நினைக்காது, எனக்கு பதில் சொல்லுங்க. நானும் உங்க ஊருக்காரன் தான், பதில் வர்றேன். எந்த நடவடிக்கை நான் ஏற்கனவே சொன்னேன், நாலாம் தேதி 60 நாள் கழித்து மீண்டும் நான் எனது அரசியல் பயணத்தை தொடங்கும் போது சொன்னேன், கட்சிக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பேன். தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது யாராயிருந்தாலும் கழக விதிகளுக்கு, கழகத்தின் வளர்ச்சிக்கு எதிராக செயல்பட்டு தங்களுக்கு பதவிகள் கொடுத்தவர்களை மறந்துவிட்டு சுயநலத்தோடு எதிரிகளுடன் கைகோர்த்து கொண்டு எப்படியாவது பதவியிலே ஒட்டி கொண்டிருந்தால் போதும், தம்மை முதல்வராக்கிய அல்லது அமைச்சர்களாக்கிய கட்சியின் பொதுச்செயலாளரையும் மற்றவர்களையும் நாம் தூக்கி எறிந்துவிட்டு எப்படியாவது இந்த பதவியிலே இருந்து கொள்ளலாம் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கின்ற தைரியமும் மன வலிமையும் தொண்டர்களின் ஆதரவும் நிச்சயம் மாண்புமிகு அம்மா அவர்களின் இயக்கத்திலே அவரது வழிவந்த எங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்கிறேன். இது வந்து எடப்பாடி அவர்கள், நீங்கள் சொல்கிறீர்களே திரு முதல்வர் எடப்பாடி, திரு சின்னம்மா அவர்களால் முதல்வராக்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் என்னை துணை பொதுச் செயலாளராக அவர் தனது அபிடவிட்டிலே தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்த அபிடேட், இந்த காப்பி உங்களுக்கு கொடுக்கிறார். அவங்க தேர்தல் கமிஷன்ல ஒன்னு கொடுக்கறாங்க, வெளியில வந்து ஒன்னு பேசுறாங்க. இதுவே தேர்தல் ஆணையத்திடம் அவர்கள் எப்படி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மாதிரி அவர்களுடைய நடவடிக்கை இருக்கும். இந்த லெட்டர் பேட் அவங்க யூஸ் பண்றதுலயே கூட புரியாம தெரியாம அதில் அம்மா என்கிற அடைய ராக்கெட்ல சேர்க்காம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அந்த லெட்டர் பேட்ல அவங்க அடிக்கிறதே முதல்ல தேர்தல் ஆணைய விதிகளுக்கு எதிரானது என்பது உங்களுக்கு தெரியும். இது போலதான் ஒரே ஒரு சார், அவர் தான் சூழ்ச்சி செய்யறது யாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கட்சிக்கு உங்களுக்கு ஆசையா இருக்கா சொல்லுங்க, உங்களுக்கு ஆசையா தான் அறிவிச்சிருவோம். எடப்பாடி பழனிசாமி மாத்திரம் இல்லைங்க, யாராக இருந்தாலும் கட்சிக்கு விரோதமான நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களை கட்சியிலிருந்து நீக்குகின்ற அதிகாரம் கட்சியின் பொதுச் செயலாளரின் சார்பாக துணை பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது. நடக்கிறதே நாங்க உருவாக்கின ஆட்சி, இதுல எனக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் ஆட்சிக்கு உருவாக நெருக்கடி கொடுப்பாங்க. அதை ஒத்துக்கிறீங்களா? ஆமா, இன்னைக்கு நிலைமையில வந்து உங்களதான் ஒதுக்கி வைக்கிறதா எல்லாமே சொல்றாங்க. இப்ப ஓபிஎஸ்ஸும் எடப்பாடி ஒன்னு சேர்ந்துட்டு உங்களை ஒதுக்குறதா தெளிவா சொல்றாங்க. ஒன்னு சேரு வந்து ஒன்னு சேருவாங்க. ஏப்ரல் 17ஆம் தேதி எங்கள் சகோதரராக இருக்கின்ற அமைச்சர் எல்லாம் திருந்து ஒரு 20 பேர் சேர்ந்து கடக்கடன் உடையாது வந்து மைக்கிட்டிருந்துகிட்டு திரு தினகரன் அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் நாங்கள் ஒதுக்கி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப கூட நான் பெருந்தன்மையா நீங்க ஏதோ 2 பேர் சேர்ற நாங்க சேர்றோம்னு சொன்னதுனால எங்க நீங்க சேருவீங்களோ நம்பி நானும் கொஞ்ச நாள் நான் தான் தடையா இருக்கேன்னு சொன்னீங்க. அதனால நீங்க திடீர்னு வெளில போலடா ஒதுங்கி இருக்க, நீங்க சேருங்கப்பான்னு சொல்லிட்டேன். அது தொடர்ந்து அது மேல வழக்கு வந்துச்சு. நான் திகாருக்கு போயிட்டு திரும்பி வந்தேன். 40 நாள் கழிச்சு அதுல எல்லளவு முன்னேற்றம் இல்லை. அன்றைக்கு நான் சொன்னேன் இன்னொரு 60 நாள் உங்களுக்கு டைம் தர்றேன், அதுவரை நான் கட்சி பணிகளை எனது இல்லத்தில் இருந்து கவனிப்பேன்னு சொன்னேன். ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லல, நான் துணை பொச்சாரா தொடர்வேன், எனது இல்லத்தில் இருந்து வருகின்ற நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்திப்பேன் என்று சொன்னேன். 60 நாள் முடிந்த பிறகு நான் வந்து மீண்டும் எனக்கு கட்சி பணியிலிருந்து தொடர்வேன் என்று சொன்னேன். இதுல திடீர்னு போயிடுவேன் வர்றேன்னு நான் சொல்லவே இல்லை. அடுத்தது வெயிட் பண்ணுங்க, அவர் இன்னொரு கேள்வி கேட்டார், அது சொல்லிடுறார். அந்த 60 நாள் கெடு முடிந்து கட்சியின் வளர்ச்சிக்காக நடக்க இருக்கின்ற பொதுத் தேர்தல் பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்காக நான் பணியாற்ற தொடங்கிவிட்டேன்.
தொண்டர்களின் விருப்பத்திற்கேற்ப நான் பல பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக தயாராகி மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.